மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் திரையுலக சகோதரர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிட்டு பவித்ரன் சார் கூட வந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய தலைமையில் வயக்காட்டு மாப்பிள்ளைங்கிற திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இருக்குது, நான் அதுக்கு சீக்கிரம் போகணும் சொன்னார். போயிட்டு வாங்கன்னேன், இல்லை நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னார். அழைப்புதலையும் என் பேர் இல்லை, எனக்கு அழைப்புதலும் கொடுக்கப்படவும் இல்லை, நான் வரணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், எத்தனையோ புதிய இயக்குநர்களுக்கு வசனம் எழுதி அவர்களை ஊக்கப்படுத்திய நீங்கள் இந்த புதியவர்களையும் வந்து வாழ்த்தினால் ஊக்கப்படுத்துவதால் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்தேன். தயாரிப்பாளர் ஜீவா அவர்கள் சொல்லும்போது படம் எடுக்க வேண்டும், விவசாயத்தை பற்றிய கதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நிபந்தனை போட்டேன்னு சொன்னார். அவரை போல விவசாயத்தை நேசிக்கின்றவர் இருப்பதனால்தான் விவசாயம் இன்னும் சாகாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் விவசாயம் பண்ணுவதும் சாதாரண விஷயம் இல்லை, துணிச்சல் வேணும். விவசாயம் பண்ணுவதற்கும் துணிச்சல் வேணும், விவசாயத்தை பற்றிய படம் பண்ணுவதற்கும் துணிச்சல் வேண்டும். இந்த துணிச்சலுக்காகவே இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.